வெல்கம் டு விஜய்யா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ வந்து ஃபிஷ்க் வந்து ஏர் பம்ப் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ எனர்ஜி ஏர் பம்ப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த தடவை வந்து மோட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஏர் பம்ப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுபோக இது வந்து பேட்டரிலையும் ஒர்க் ஆகும், சோலார்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வைக்கலாம். கரண்ட் இல்லாத டயத்தில் இந்த மாதிரி சோலாரில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் பம்ப் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபிஷ் ஏர் பம்ப் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வாட்டர் கன் தேவை. இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கன்னில் வந்து மேலே உள்ளது மட்டும்தான் தேவை, அதை நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஒன்று தேவை. பலூன் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அதில் சின்ன பீஸ் தான் தேவை. ஸோ அதுக்காக வந்து ஒரு பலூன் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டர் அண்டு 9 வோல்ட் பேட்டரி தேவை. மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீட் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் ஷாப்பில் வந்து இந்த ஏர் பம்புக்குன்னு அந்த டியூப்பு இந்த அதுக்கடுத்து அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த இதெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக வாங்கினதான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கன் இருக்குது பார்த்திங்களா, வாட்டர் கனில் மேலே உள்ள பீஸ் வந்து இந்த அதை மட்டும் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதில் தான் பண்ண போகிறோம். அதில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்த பிறகு வந்து கொஞ்சம் சமமாக இருக்கிறதுக்காக சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டேன், கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கலட்டிக்கலாம். கலட்டிட்டு அந்த மூடியில் வந்து 2 ஹோல் வந்து போட போகிறோம். பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒரு 2 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. நான் அதை வந்து சால்டரிங் ஐனை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து கம்பியை கூட வந்து ஹீட் ஏற்றி நீங்கள் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு மெதுமெதுவாக வச்சு ஒரு சின்ன ஹோல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு வந்து நான் 2 ஹோல் வந்து இந்த மாதிரி வச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து கத்தியை யூஸ் பண்ணி அதை தேவையில்லாததை வந்து நீட்டாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ வந்து நல்ல நீட்டாக வந்து வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்ட பிறகு வந்து பலூனை வந்து சின்ன பீஸாக அந்த மாதிரி வெட்டணும். வெட்டி மூடிக்கு உள்ளக்க வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம். இப்போ வந்து சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது தான். அதை வந்து அந்த சின்ன ஹோல் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன ஹோலில் வந்து ஃபெவிக்யூக்கை வந்து சுற்றி அப்ளை பண்ணி அந்த பலூனை வந்து ஒட்டிடுங்க. அந்த ஃபெவிக்யூக்கை வந்து அப்ளை பண்ணும் போல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கேப் வந்து விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பலூனில் வந்து ஃபுல்லாகவே அடப்பட்டிருக்கக்கூடாது, கொஞ்சம் ஏர் வந்து உள்ளக்கு வந்து வரதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து சுற்றி வந்து நல்லா ஒட்டிக்கிருச்சு, ஆனால் கொஞ்சம் மூல கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதுதான் ப்ரொசீஜர், இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இது இருக்குது, அதை வந்து வச்சு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் நார்மலாக டியூப்பை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணாலும் ஓகே தான், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வச்சு அங்கே வந்து உள்ளக்க வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மூடியில் வந்து அந்த இது வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் அந்த மாதிரி மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக டைட்டாக அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பலூனை வந்து மேலே வந்து சுற்ற போகிறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பலூனில் கொஞ்சம் இதாக வந்து வெட்டிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வெட்டினாலும் பரவாயில்ல. அதுக்கடுத்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுட்டு தேவையில்லாத வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து பலூனை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டைட்டாக அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் பிடிச்சிக்கிருவேன். பிடிச்ச பிறகு ரப்பர் பேண்டை வந்து அந்த இதில் போட்டுக்கோங்க. வாட்டர் கன் மூடினால் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டாலே போதும், நல்லா வந்து கிச்சன் வந்து நின்றுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெண்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நான் தேவையில்லாத வந்து வெட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபிட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அடுத்து வந்து மோட்ரு வந்து நம்ம செட் பண்ணலாம். மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஃபேன் வந்து ஒன்று இருந்துச்சு உடஞ்சது, அதில் உள்ளதை வந்து மீதி இதை உடச்சிட்டேன். நான் இந்த மாதிரி இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் கேன் கேப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த இதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கம்பியை வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ சப்போஸ் வந்து அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கன் கேப் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வெட்டி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டி நீங்கள் வந்து அதை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்கம்பியை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு அதை வந்து நல்லா கம்பியை வந்து சூடுபடுத்திட்டு அங்கே ஓரமாக இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வைக்க போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் மோட்ரு வந்து சுத்தம் போல் வந்து கம்பியை வந்து சேர்த்தாப்பில் சுத்தம், நம்மளுக்கு வந்து முன்ன பின்னா வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பியும் பார்த்துக்கோங்க, ரொம்ப லூஸாக இருக்கணும்.
கம்பி வந்து நல்லா போயிட்டு வர மாதிரி இருக்கணும், அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேன் கேப்பை வந்து கொஞ்சமோல இருக்கிற மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் கேன் கேப்பை வெட்டிட்டு அதுக்கடுத்து இன்னொரு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதையும் வளைச்சி விட்டுக்கோங்க. கம்பியை வந்து வளைச்சி விட்டுட்டு நம்ம வந்து மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கம்பியை வந்து சேத்தாப்பில் அந்த மாதிரி வந்து ஒட்டிட போகிறோம். இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்பியை சேத்தாப்பில் வச்சு வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து மோட்டரோட கனெக்ஷனும் வந்து பக்காவாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையில் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சு அதில் வந்து இந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பலூன் இது வந்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் பக்கத்தில் வந்து எந்த பொசிஷன் வச்சா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து மார்க் கூட பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இதை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கும் கீழேயும் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணி இதையும் வந்து பொசிஷன் பார்த்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபெவிக்யூக்கை யூஸ் பண்ணி ஒட்டுங்க. ஃபெவிக்யூக்கை யூஸ் பண்ணி பலூனில் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒட்டிடுங்க. பலூன் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வந்து அது உழைக்கும், அதில் என்ன வந்து பிஞ்சிரும். அதுக்காக இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும், சுத்தம் போல் வந்து பலூனை வந்து ஒரு கையிலுக்கும் அடுத்து வந்து ரிலீஸ் பண்ணும். உள்ளக்க வந்து நம்ம பலூன் வச்சுருக்கனால வந்து ஏர் வந்து உள்ளக்க வந்து வைக்க போல வந்து கரெக்டாக இருக்கும். ரிலீஸ் பண்ண போல சூப்பராக வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு 12 வோல்ட் மோட்டரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்காக வந்து நான் 12 வோல்ட் மோட்ரு தான் நான் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுக்காக. நீங்களும் 12 வோல்ட் மோட்டரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து மோட்டருக்கு வந்து பவர் சப்ளை வந்து நார்மலாக சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் 6 வோல்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா மோட்ரு சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் 12 வோல்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் சுத்தமோல வந்து வெளியே வரக்கூடாதுக்காக லைட்டாக கம்பியை வந்து அங்கேயும் வளைச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது பார்த்தாலே தெரியும். அதுக்கடுத்து நம்ம டியூப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி வந்து ஏர் ரிலீஸ் ஆகிறதையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து போட்டு பார்க்குறேன். இப்போ வந்து சுவிட்சை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டால் பாருங்கள், நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது பார்த்தாலே தெரியும். ஆனால் இன்னும் நம்மளுக்கு வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து பவர் வந்து அதுக்கு காணலை. பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் தான் ஏர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஏர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல தான், இதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் பவர் சப்ளை கொடுத்தா இன்னும் ஸ்பீடாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபிஷ்க்கு வந்து இந்த ஏர் வந்து போதுமானது, கரெக்டாகவே இருக்குது. இது வந்து நார்மலாக 9 வோல்ட் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணி இது இருக்கேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஏர் வந்து சூப்பராக வருது. நான் வந்து 12 வோல்ட் வந்து ஒரு சோலார் பேனல் வந்து வச்சுருக்கேன், அதில் வந்து கடைசி வந்து வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து எவ்வளோ ஏர் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் வந்து நம்மளுக்கு நல்லாவே ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நான் 12 வோல்ட்டு சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன், எந்த லெவலுக்கு வந்து பவராக இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சோலார் பேனல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக மிஷின் அந்த மோட்டரோட ஸ்பீடை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. அது போக வந்து எவ்வளவு ஏர் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் 12 வோல்ட் மோட்ரு யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பயங்கர ஸ்பீடாகவும் இருக்கும், நல்ல பவராகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஃபிஷ் வளர்க்குறதுக்கும் இந்த ஏர் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவு ஏர் ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம செஞ்சது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து மோட்டரோட பவர் கெப்பாசிட்டியும் கூட்டணும், அது போக வந்து பவர் சப்ளை கொஞ்சம் 12 வோல்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்டரப்டும் இல்லாமல் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் கடைசி வந்து இதை வந்து போட்டு காட்டணும்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பவரான மோட்டரே யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.